இன்னைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி. பிரகிருதண்டி முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து எப்போவுமே விநாயக பெருமானை வணங்கின்னு இருப்பார், வேண்டின்னு இருப்பார். அவர் வந்து பூஜை பண்ணிட்டு இருப்பார். அவங்களுடைய பத்னி வந்து கேட்குறாங்களாம், எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஆசிரமத்தில் வந்து நீங்கள் பூஜை பண்ணுறது எல்லாம் சரி, ஆனால் மற்ற வாழ்ல எவ்வளோ சௌகரியமாக இருக்கா, நீங்கள் ஏன் எனக்கு கொஞ்சம் மற்றவா மாதிரி நகையெல்லாம் வாங்கப்படாது அப்படின்னு ஒன்று அவர் சிரிச்சுட்டே சொன்னாராமா, ஓ அப்படியா, சரி இந்த அருகம்புள்ள வச்சு இதற்கு சமமாக என்ன கிடைக்கிறதோ அதை நீ வாங்கிக்கோ, இந்திர லோகத்துக்கு இதை கொண்டு போ அப்படின்னு சொன்னாராம். சரி, அவளும் என்ன பண்ணால் அந்த பத்னி வந்து கையில் அருகம்புள் எடுத்து கண்ணை மூடுறான், நேராக போய் இந்திரலோகத்துக்கு போகிறாங்க. இந்திரலோகத்தில் இந்திரன்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கார், நான் பிரகிருதண்டி முனிவருடைய பத்னி வந்திருக்கேன், எனக்கு வந்து இந்த அருகம்புளுக்கு இணையாக என்ன கிடைக்குமோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்திரன் என்ன பண்ணியிருக்கா, சிரிச்சுண்டு அருகம்புள் தானே அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற மோதிரத்தை கழட்டி போட்டிருக்கார், அதுவும் தராசில் இறங்கவே கிடையாது. திருப்பியும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எல்லா இந்திரலோகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றா திராசில் வைக்கிறார், ஆனால் அருகம்புள் கொஞ்சம் கூட நகரவே கிடையாது. சரி, அப்பவும் நகை எல்லாமே வெயிட்டாக வைக்கிறா, ஒன்றும் அசைய கூட இல்லை அந்த திராசு. உடனே அவர் பார்க்குற தன்னுடைய கிரீடத்தை கழட்டி வைக்கிறார், இந்திரலோகத்தையே விலக்கி வைக்கிறார், அப்பவும் அந்த அருகம்புள் அப்படியே தான் இருக்குது, திராசு நகரவே கிடையாது. உடனே சட்டுன்னு அவருக்கு ஒரு ஞானம், ஆஹா, பிரகிருதண்டி முனிவருங்கிறது சாதாரண முனிவர் கிடையாது, இவர் வந்து விநாயக பெருமானை தீவிரமாக வேண்டவராச்சு, இந்த விநாயக பெருமானை வேண்டக்கூடிய அவர் அருகம்புள்ள கொடுத்துக்கணும், அவ்வளோ இது வந்து பிள்ளையாருடைய அருகம்புள், அர்ச்சனை செய்தாங்க புள், அதனால் நம்ம ஒன்றே ஒன்று தான், விநாயக பெருமானை வழிபட்டால் மட்டும்தான் இந்த தராசு நகரும்னு சொல்லிட்டு, ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாகிமாம் ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷமாம்ன்றார். உடனே பக்திக்கு மிச்சு தராசு அப்படியே அழகாக மேல் நோக்கி வந்து தான், அப்போ தான் அந்த பத்னிக்கு புரிஞ்சு தான், ஆஹா, நம்ம கணவர் வந்து நகை பொருள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த தெய்வ நம்பிக்கை, இத்தனைக்கும் தாண்டி பக்திங்கிற ஒரு தன்மைகள் தான் இந்த உலகத்தில் பெருசுன்னு சொல்லி வேண்டிண்டு அந்த அருகப்புள்ள எடுத்துகிட்டு திரும்பி பூலோகத்துக்கு போய் சங்கடஹர சதுர்த்தி மற்ற சதுர்த்தி விரதங்களை அனுஷ்டித்து அதை உலகமெங்கும் பரப்பினாலாம். அந்த மாதிரி எவர் ஒருவர் மன கஷ்டங்களோட மன துன்பங்களோட எனக்கு இது இருக்குது இது இல்லைன்னு நினைக்கிறளோ விநாயக பெருமானை வேண்டினா நிச்சயமாக அது மாறுதலுக்கு உண்டாகும்னு சொல்லி இன்னைய ஆன்மீக தகவலுக்காக நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.